ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி நிறுவனம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க தி ஆல் நியூ தேர்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் காரை பற்றி தான். காரோட வெளிப்புற தோற்றத்திலையும் உள்புற வடிவமைப்பிலும் தன்னோட முந்தைய மாடலிருந்து முற்றிலும் புதுமையை கொடுத்துருக்க மாருதி நிறுவனம் அதோட பில்டு குவாலிட்டி கட்டுமான உறுதியில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஆமாங்க, நம்ம இந்திய சந்தையில் எந்த ஒரு காரும் விற்பனைக்கு வரும் முன்னாடி அந்த கார் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு குளோபல் என் கேப் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற நிறுவனத்திடமிருந்து தரச்சான்றிதழ் பெற வேண்டும். அந்நிறுவனம் அந்த காரை சோதனைக்கு உட்படுத்தி நட்சத்திர அடிப்படையில் சான்றிதழ் அளிக்கும். அத்தகைய அடிப்படையில் மாருதி சுசுகி அறிமுகப்படுத்தியுள்ள ஷிஃப்ட் கார் வெறும் 2 நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றுள்ளது. இந்த வரிசையில் ஷிஃப்ட்டுக்கு அடுத்திருக்க ஹூண்டாய் i20, வோல்ஸ்வாகன் போலோ முதலிய கார்கள் 3 ஸ்டார்ஸ் வரைக்கும் பெற்றிருக்கு. இந்த அளவுக்கு லோ ஸ்ட்ரென்த்தில் ஏன் அவங்க கார் பாடியை தயாரிச்சிருக்காங்க? ஒரு வாகனத்தோட மைலேஜ் அதோட எடையை பொறுத்தும் அமையும். இதை மனசில் வச்சு தான் எடையை குறைக்கணும்னு இந்த லெவலில் பாடி ஸ்ட்ரென்த் இருக்குது. மைலேஜ் முக்கியம்தான், அது போல் யாரும் வேணும்னு விபத்து ஏற்படுத்துறதும் இல்லை, எதிர்பாராமல் நடக்கிறது. இதையும் மனசில் வச்சு மாருதி நிறுவனம் ஷிஃப்ட் காரின் பாடி ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்தினா நல்லாயிருக்கும். நன்றி.